வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் மாட்கள் தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 35-42 வரை. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மறித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலி தகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. Oh, no.
உன்னமத நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் உண்டாக. தமிழ் திருச்சபை கனடாவின் சார்பிலும் வாழ்த்துதல் உங்களுக்கு குறித்தாக. நாங்கள் இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பாடம் மாற்கு 5:35 42 வரை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இதிலே நாங்கள் காணுகின்ற ஒரு காட்சி என்னவென்றால், அங்கே ஜெபாலே தலைவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி போதகரை வருத்தப்படுத்தாதீர்கள் என்று அங்கு சொன்னார்கள். இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே ஜபீரோடைய மகள் வியாதியாக இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டு ஆண்டவராகிய இயேசு போகிறார். போகின்ற பொழுது ஒரு தடங்கல் ஏற்படுகின்றது. அங்கு 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அங்கே அவரோடு அங்கே சம்பாஷித்து அந்த சம்பவத்தினாலே கொஞ்சம் நேரம் போகின்றது. அப்பொழுது ஜபீரோடைய வீட்டிலே இருந்து சிலர் வந்து சொல்கிறார்கள், இனி போதகரை கஷ்டப்படுத்த வேண்டாம், மகள் இறந்து போனாள், மகள் இறந்து போனாள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி அங்கே ஜபீரோடைய வீட்டுக்கு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரெண்டு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, இயேசு ஜபீருவின் வீட்டை நோக்கி வருகிறார். இன்னொன்று, ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை நோக்கி வருகிறாள். இயேசுவை நோக்கி வருகிற ஒரு பெண், இயேசு ஜபீருடைய வீட்டை நோக்கி போகிற இன்னொரு பெண், குழந்தையினுடைய வீடு. இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக பெரும்பாலுள்ளவளாக இருக்கின்றாள். அதாவது பெரும்பாடு என்னவென்றால், இரத்த போக்கு, இரத்த ஊறல். அந்த இரத்த ஊறல் என்றால் எவ்வளவு கொடுமையானது என்பதை அங்கே லேவியராகமம் 15 வாசித்தால் தெரியும், எவ்வளவு தீட்டான காரியம். அந்த இரத்த ஊறல் உள்ளவர்கள் தனித்து விடப்படுவார்கள். புருஷனோடு கதைக்க முடியாது, பிள்ளையோடு கதைக்க முடியாது, பெற்றாரோடு கதைக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, தனித்து அவர்கள் வைக்கப்படுவார்கள். அவர்கள் தனித்து வைப்பதனால் அவர்கள் தீட்டு என்று சொல்லுவார்கள். யாராவது அவர்கள் தொட்ட ஒரு பாத்திரத்தையோ ஒரு கோப்பையோ தொட்டால் அது தீட்டு, அதை எரிந்து விடுவார்கள். ஆக இவ்வளவு கேவலமாக மதிக்கப்பட்ட ஒரு காலம். இது கொஞ்ச நஞ்சமல்ல, கொஞ்ச காலமல்ல, 12 வருஷமாக இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி இருந்தது. எத்தனையோ வைத்தியரிடத்திலே போய் காட்டி வைத்தியர்கள் அவள் மூலம் பணக்காரராகினார்களே ஒழிய அங்கு அவளுக்கு வியாதி குணமாகவில்லை. ஆனால் அந்த நேரத்தில்தான் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு இயேசு வந்தால் வழியால் போகின்ற பொழுது அவள் எப்படி போக முடியும், அதாவது அந்த இரத்த ஊரல் உள்ள ஒரு பெண் வெளியிலே வர முடியாது, மக்களை தொட முடியாது, ஆகவே எப்படி வர முடியும். ஆகவே எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான தடங்களையும் அவள் சமாளித்து அது அதனாலே வருகின்ற எதையும் ஏற்க ஆயத்தமாக இருந்து அவள் தவழ்ந்து அங்கே சொல்லப்படுகின்றது, அவள் தவழ்ந்து குனிந்து போகின்றாள். ஒருவரிலும் ஒருதரும் காணாதபடி கண்டால், இவள் 12 வருஷமாக ஆலயத்து போகவில்லை, 12 வருஷமாக வைத்தியரிடத்திலே வியாதியாக இருந்து வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறாள். எல்லாருக்கும் தெரியும் இவளுக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கின்று. ஆனால் அதிலே இருந்து காப்பாற்றப்படுவதற்காக அவள் மிகவும் குனிந்து போய் அந்த ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அங்கே தொடுகின்றாள். அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்பது நீங்கள் அறிவீர்கள், அதாவது இந்த நற்கருணை ஆராதனை நடத்துகின்ற வேளையிலே குருமார் ஒரு கசக்குக்கு மேலே ஒரு அங்கிக்கு மேலே இன்னொன்று போட்டு அதுக்கு மேலே ஒரு நீளமாக ஒரு ஸ்டோல் போடுவார்கள். அதை அவர்கள் ப்ரேயர் ஸ்டோல் என்று சொல்லுவார்கள், ஜெப வஸ்திரம். ஆகவே அது அங்கே கீழே தொங்கிக் கொண்டிருக்கும். அங்கே தொங்குகின்ற பொழுது அதிலே குஞ்சங்கள் இருக்கும்.
அந்த அந்த யாராவது வியாதியாக இருக்கிறவர்கள், யாராவது கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்களுக்கு அந்த அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த குஞ்சங்களினாலே தொட்டு சுகப்படுத்துவார்கள். இவள் என்ன செய்கிறாள் என்றால், தவழ்ந்து 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 போய் அந்த கீழே உள்ள அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை, அந்த தொங்கலை, அந்த குஞ்சத்தை அவள் தொடுகின்றாள். தொட்ட உடனே அவள் சுகமாகின்றாள். உடனே அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவோ பேர் முட்டி அடித்து கொண்டு நிற்கிறார்கள், யார் என்னை தொட்டது என்று கேட்டால் என்ன கேள்வி இது? எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, என்னிடத்திலே இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, ஆகவே யாரோ என்னை தொட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த பெண் தன்னை மறைக்க முடியாமல் அங்கே வந்து ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய துன்பங்களை, தன்னுடைய பாடுகளை எல்லாவற்றையும் அங்கே சொல்லி அங்கே ஆண்டவர் முன்பாக விழுகின்றாள். அவள் ஆண்டவர் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கின்றார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடைய போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அதாவது இந்த வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு மகளே என்று அழைத்தது இந்த பெண்ணை மாத்திரம்தான். மகளே என்று அழைத்தது. அதாவது உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம், உன்னுடைய வேதனை நீங்கிவிட்டது, உனக்கு சொஸ்தம் கிடைத்து விட்டது, நீ பூரண சொஸ்தமாகிவிட்டாய், நீ போய் சுகமாயிரு என்று அங்கே சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்து சொஸ்தத்தை கொடுக்கின்றார். இப்படி இந்த சம்பவம் நடைபெறுகின்ற வேளையிலே அங்கே யவீருவின் வீட்டிலிருந்து அங்கே வருகின்றார்கள். வந்து யவீருவை பார்த்து சொல்கிறார்கள், போதகரை கஷ்டப்படுத்த வேண்டாம், ஏனென்று சொன்னால் மகள் இறந்து விட்டாள். அவள் வருத்தமாக இருந்தால்தான் ஆண்டவராகிய இயேசுவால் சுகப்படுத்த முடியும். ஆனால் அவள் இறந்து விட்டாள், இனி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்லுகிறார், யவீருவே, பயப்படாதே, நீ சந்ததியில் மிகவும் சந்தோஷத்தோடிரு, விசுவாசத்தோடிரு, தம்மோடு எனக்கு இடங்கொடு, நான் அவருடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி அங்கே யவீருடைய வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை தூக்கி எடுக்கின்றார். தூக்கின்ற பொழுது, சிறு பெண்ணே, தலித்தா ஹூமி என்று சொல்லுகின்ற பொழுது, சிறு பெண்ணே, எழுந்திரு என்று சொல்லி அர்த்தமாம். அந்த சிறுவன் எழுந்திருக்கின்ற பொழுது அவள் நடந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அவள் உயிரோடு தான் இருந்திருந்தாள், ஆனபடியால் அவள் நடந்தாள், அவளுக்கு பசி இருந்தது, ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் மரித்து உயிர்த்த அந்த பிள்ளையை, தலித்தா ஹூமி என்று அந்த பெண்ணை எழுந்திரு என்று சொன்ன பொழுது அவள் நிச்சயமாகவே அங்கு நடந்தாள், எழுந்து நடந்தாள். 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, இயேசு வருகிறார், யவீருவின் வீட்டுக்கு வருகிறார். அங்கே அவர்களுக்கு பெரு ஏமாற்றம் காத்திருந்தார். வியாதியாக இருந்தால் சுகப்பட்டிருப்பாரே, அவள் இப்போ இறந்து போனாலே இனி என்ன செய்ய போற? இயேசு சொல்கிறார், மரணத்தின் மேலும் எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, அங்கே போய் அவளை சொஸ்தப்படுத்தி அவளுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த எப்படி இந்த பெண், இந்த பெரும்பால் உள்ள இஸ்திரி அங்கே கதறி இயேசுவிடத்திலே விழுந்தாளோ, அதே போல் அங்கே பத்திமே என்கின்ற குருடன், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நின்று அவனுக்கு சுகம் கொடுப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய கதறலையும், ஒவ்வொரு மனிதனுடைய அங்கலாய்ப்பையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கின்றார். அப்படி கேட்பதனால்தான் அவர்களுக்கு புது வாழ்வும் புதிய வல்லமையும் அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அந்த வஸ்திரத்தின் ஓரம், அந்த எண்ணாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், எண்ணாகமம் 15:37 38 அந்த வஸ்திரத்தின் தொங்கல் அதிலே தொடுகின்ற பொழுது அங்கே ஆச்சரியமான சுகம் கிடைக்கின்றது. பின்பு நாங்கள் அங்கே பார்க்கின்றோம், 6:56 யாரெல்லாம் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்களோ அவர் எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது. ஆகவே இங்கே முக்கியம் என்னவென்றால், அந்த வஸ்திரமோ ஓரமோ இல்லை முக்கியம், அந்த தொடுகின்றவருடைய விசுவாசம், தொடுகின்றவருடைய நம்பிக்கை, தொடுகின்றவருடைய வல்லமை, ஆண்டவரை நோக்கி எனக்கு கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அவர்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகின்றார்கள்,
வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகின்ற பொழுது அவர்கள் சுகம் பெறுகின்றார்கள். அன்பானவர்களே, விசுவாசம்தான் முக்கியம், வஸ்திரம் அல்ல, விசுவாசம் முக்கியம். நாங்கள் ஆண்டவராக இயேசுவிடத்திலே கிடைக்குமா கிடையாதா என்றதல்ல, கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு, கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அவரை அணுகுகின்ற பொழுது அவர் எங்களை அணுகுகிறார், அவர் எங்களை தேடி வருகின்றார். என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, திகையாதே, நான் உடத்தில் வருகிறேன், நான் உனக்கு புது பெலனும் புதிய வல்லமையும் தருவேன் என்று சொல்லி அவர் அங்கே பார்க்கிறார். ஆகவே அவையின் வீட்டிலே அழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் காணவில்லையே என்று சொல்லி அங்கே இயேசுவிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அன்பானவர்களே, இயேசுவிடத்திலே விசுவாசம் வைப்பதற்கு நாங்கள் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு கருவியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் அவரோடு கூட நடக்கலாம், அவரோடு கூட வல்லமையாக பேசலாம், அவரோடு கூட நாங்கள் ஜீவிக்கலாம். ஆண்டவர் ஒரு பெண்ணை நோக்கி, பெண் ஆண்டவரை நோக்கி வருகின்றாள், அவள் சுகம் கிடைக்கின்றது. ஆண்டவர் ஜெபிருவை நோக்கி வருகின்றார், அவர் சுகம் கிடைக்கின்றது. அந்த ரெண்டு பக்கமும் ஆண்டவரிடத்தை அந்த பெண் தேடுவதும், ஆண்டவர் இந்த யபிருவை தேடுவதும், ஒருவரை ஒருவர் தேடுகின்ற பொழுது அவர்கள் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு மிகவும் ஆச்சரியமான சந்திப்பு. ஆண்டவர் தாமே, நாங்கள் ஆண்டவரை தேட ஒரு அடி வைக்கின்ற பொழுது அவர் 10 அடி வைத்து எங்களிடத்திலே வந்து, என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று எங்களை தேற்றுகிறார். ஆண்டவர் தாமே அந்த வல்லமையை எங்களுக்கு தருவாராக. ஆமென்.